வணக்கம். திரைக்களம் மற்றும் வாசகசாலை இணைந்து வழங்கும் வா வாட்டர் சினிமா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வா வாட்டர் சினிமா நிகழ்ச்சியில் டெய்லி சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் பார்த்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ண படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட 4வது நாள். சரி, இன்றைக்கி 4வது நாள், அதனால் இன்றைக்கி நான் ரொம்ப நல்ல படமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து நோட் பண்ணிவிட்டு சரி இது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேட்டருக்குள்ளே போனால் போவே முடியல, ரொம்ப கூட்டம், ரொம்ப அடித்து பிடிச்சி இப்படி உள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. வெளியவே ஒரு ரொம்ப பெரிய கூட்டம் க்யூ இருந்ததுனால சரி கொரோனா காலகட்டத்தில் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்னொரு ஸ்க்ரீனில் போய் வந்து பார்த்தேன். உடனே டக்குன்னு பார்த்துட்டேன். இப்போ இது மாதிரி பார்த்த ரெண்டு படங்களை பற்றி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்கலாம். முதல் படம் த டால் டெய்ல்ஸ். இந்த படம் வந்து 2019 ரிலீஸ் ஆகிருக்கு. நாடு வந்து ஹங்கேரி. இந்த படத்தோட இயக்குனர் வந்து அட்டிலா சசாஸ். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா ஒரு கான்மேன் அவனோட தினசரி வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக மக்களை ஏமாற்றி காசு சாப்பாடு தங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தினசரி தேவையை வந்து போக்கிக்கிறதுக்காக கான்மேன் வந்து அது மக்களை ஏமாற்றிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு வந்து ஒரு காதல் வருது. அந்த காதல்னால் அவனோட உயிருக்கே வந்து ஆபத்து வருது. அந்த நிலை உயிர் போகிற வந்து ஒரு நிலை ஏன் வருது, அந்த நிலையை வந்து அவன் எப்படி சமாளித்தான் அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் இந்த படம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி விரும்பி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி படமும் ஹிஸ்ட்ரி, இந்த படமும் வந்து ஹிஸ்ட்ரி தான். ஏன்னா இந்த படம் வந்து ஹங்கேரியில் நடக்கிற மாதிரி இருக்கும். 2வது உலகப் போர் முடிகிற தருவாயில் ஹங்கேரி நாட்டு இராணுவ வீரர்கள்லாம் ஒருத்தங்களாம் வந்து வெவ்வேறு நாடுகள்லேருந்து போர் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த குடும்ப மக்கள், அதாவது குடும்பத்தை சேர்ந்தவங்க, தன்னோட மகனுக்காகவும் தன்னோட கணவனுக்காகவும் தன்னோட தம்பிக்காகவும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா நியூஸில் வந்து மிஸ்ஸிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி டீட்டெயில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து என்னோடய அப்பா வந்து போருக்கு போயிருந்தாருனா உங்களை நான் மிஸ் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி பேர் வந்து கொடுக்குறாங்க. இப்போது இந்த கதாநாயகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா டெய்லி இந்த ஆடை பார்த்துட்டு அவங்கள போய் நேரில் போய் சந்திக்கிறான். நான் வந்து உங்கள் மகனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட முக ஜாடையை வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி வந்து பேசுகிறான். அப்போது ஒரு சூழலில் வந்து அவனுக்கு காதல் வருது. அதிலேருந்து எப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம். இந்த த்ரில்லர் வகையறா படங்கள் பார்க்குறவங்க இருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த படத்தில் வந்து ரொம்ப டார்க் ஹியூமராகவும் இருக்கும். நம்ம இதுவரையும் வந்து நான் போர் அப்படி வந்து உலக திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் மேக்ஸிமம் பார்த்தது எல்லாமே வந்து ஈரானிய படங்களும் அமெரிக்க படங்களும் இந்த மாதிரி சவுத் ஏசியா படங்களும் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாமே இராணுவ தளவாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராணுவ சீன்லாம் வர்றது எல்லாமே ரஷ்ய நாட்டு படையில் இருந்தவங்க அவங்கள பற்றி தான் சுற்றிலுமே இருக்கும். இது முழுக்க முழுக்க ஹங்கேரியில் எடுக்கப்பட்ட படம். இப்போ ஓவராலாக பார்த்தா இந்த படம் முடிஞ்சதும் தியேட்டரில் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த தியேட்டர் முடிஞ்ச படம் முடிஞ்சவுடனே வந்து தியேட்டர்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து படம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு சீன்களாக எல்லாம் நின்று கைத்தட்டினாங்க, ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. ஓவரால் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக இருந்தது. அது வந்து என்னென்னா ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடோவில் வந்து சில சீன்லாம் வரும். அதுக்கெல்லாம் வந்து இசை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்த படம் பெர்லின் அலெக்சாண்டர் பிளாட்ஸ். இந்த படம் வந்து ஒரு ஜெர்மன் டச் மூவி. 2020 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இது ஒரு நாவலை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அல்ஃபர்ட் டப்ளின் அப்படின்றவர் எழுதின பெர்லின் அலெக்சாண்டர் பிளாட்ஸ் அப்படின்ற ஒரு நாவலை தழுவி எடுத்திருப்பாங்க. இதே நாவலை தழுவி ஏற்கனவே 1980 வந்து ஒரு சீரீஸ் வந்துருக்கும். இந்த படமும் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி தான் இருக்கும். மொத்தம் 5 எபிசோடாக இருக்கும். இந்த 5 எபிசோடு மொதல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெண், அவங்க தான் வந்து படத்தில் முழுக்க முழுக்க வந்து நரேஷன் பண்ணுவாங்க. அவங்க ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுதான் அந்த படத்தோட கதை. அதாவது ஒரு ஆப்பிரிக்கன் இமிக்ரெண்ட் வந்து ஜெர்மனியில் எப்படி வாழ்கிறான், அவன் வந்து 3 தடவை அவனோட வாழ்க்கையில் உயர்ந்து போகிறான், அதுக்கப்புறம் தாழ்ந்து வரான், எப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து தாழ்ந்து வரும்போது மீண்டு எந்திரிச்சு போகிறான் அப்படின்றது தான் அந்த படம் வந்து காட்டியிருப்பாங்க. ஜெர்மனியோட தெருக்களை அழகாக காட்டியிருப்பாங்க. இரவு நேரமாகட்டும், அந்த மெர்க்குரி வெளிச்சமாகட்டும், ஜெர்மனியோட இசைக்கருவிகளாகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக ஒரு மெலோ ட்ராமா பார்க்கணும். படம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த த்ரில்லர் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அவனோட ஒரு பிப்ளியோகிராஃபி மாதிரி தான் இருக்கும். அவன் வாழ்க்கையில் அவன் வேலைக்கு என்ன பண்ணுறான் அதை சுற்றி தான் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன காதலும் வந்து போகும். அது வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட குறை அப்படின்னு நான் வந்து பார்க்குறது வந்து நேரம் தான். ஏன்னா இந்த படத்தோட நேரம் வந்து நீளம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் இருக்கும். இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சரி ஒரு நாளைக்கு 3-4 படம் பார்க்கலாம் அப்படின்னு ஐடியாவில் வந்து போகிறவங்க
யாரும் இந்த படத்துக்கு வரல, ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சது. ஆனால் அந்த படம் முடிஞ்சவுடனே எல்லாமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து மெல்ல போகக்கூடிய ஒரு ட்ராமா அப்படின்னு தான் பார்க்கலாம். இப்போ இந்த 5 எபிசோடு சேர்ந்து தான் அந்த படம். இந்த 5 எபிசோட்லேயும் நீங்கள் ஒவ்வொரு எபிசோடையும் தனியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்கும். அதுவே அந்த ஒரு ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு கதையும் இருக்கும், ஒரு முடிவும் இருக்கும். அப்படி தான் வந்து அந்த 5 எபிசோடுமே இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த படம் பிடிச்சிருந்தது. நான் வந்து இன்றைக்கி நான் என்ன நினச்சி போனேன்னா, சரி அட்லீஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு 3 படம் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி போனேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து 2 படம் மட்டும்தான் வந்து பார்க்க முடிஞ்சது. நாளைக்கு இன்னும் நிறைய படங்களை பார்த்துட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து